Hello guys, எப்படி இருக்கீங்க? Welcome back to our channel rajasekarbalaedu. பாரதியார் யுனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ டிகிரி கன்ஃபர் பண்றதுக்காக நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்வகேஷன் ஃபங்க்ஷன்ல வந்து டிகிரி வந்து அவார்ட் ஆகும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எப்படி அப்ளை பண்றது? இன்னும் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டே வாங்காம இருக்கோம், நாங்கள் முடிச்சு பல நாள் ஆயிடுச்சு, இது மாதிரி ஆனால் நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருக்கீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஸோ அதுக்கு எல்லாமே விளக்கம் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ. ஸோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய ப்ராஸ்பெக்டஸ் லாஸ்ட் இயர் கொடுத்தது. அதில் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி டிசிக்கு அப்ளை பண்ணுறது, எப்படி ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் வச்சு ஆத்தன்டிகேஷனாக உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஒன் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க முடியும். அதில் பாருங்கள், 14.3 சொல்லியிருக்காங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ தி ஐடி கார்டு இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் பொனஃபைடு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ். எ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மே பி அப்டைன்டு ஆன்லைன் அட் தி எஸ்டிஇ வெப் போர்ட்டல். இந்த வெப் போர்ட்டல் அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். 150 ரூபா பேமெண்ட் பண்ணி ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் பீரியடுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஆஃப்டர் வேலிடேஷன் அண்ட் அப்ரூவல் இட் வில் பி டவுன்லோடட். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதில் வெரிஃபை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே போட்டுருவாங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதும் ஒரு நல்ல விஷயம் தான். தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கிறேன். ரொம்ப அமௌண்ட்டை ரொம்ப அதிகம் இல்லை, வாங்க முடியும். ஸோ ரெண்டாவது, ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரிசிப்ட் ஆஃப் ரிசீவிங் த ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வாங்கியிருந்தால் தான் நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ அப்போ ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ப்ரெஸ்கிரைப்டு ஃபீஸ் த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வில் பி சென்ட் அலாங் வித் த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் டைரக்ட்லி டு த ஸ்டூடெண்ட்ஸ் பை தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டான அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதுலேயே அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு ஃபீஸ் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அதில் ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃபீஸில் இருந்தே உங்களுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டர் அல்லது ஃபைனல் இயர் உடைய மார்க் ஷீட்டோடவே உங்களுக்கு ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் டைரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எஸ்டிஇனுடைய வெப்சைட் போனீங்கனாலும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லைனா நீங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டியில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம். ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டில் த ரிசிப்ட் ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட். டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் இதுதான் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். நீங்கள் 3 இயர்ஸ்னுடைய மார்க் ஷீட் மார்க்கும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக வரும் மார்க் ஷீட்டாக, அல்லது 6 செமஸ்டர்ஸ்னாலும் சரி, 4 செமஸ்டர் பிஜிக்காக இருந்தாலும் சரி, ஒரே மார்க் ஷீட்டாக வாங்கலாம். ஸோ அதுதான் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். அதுக்கு தனியாக வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், இதான் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் அப்டைன்டு தி ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் அண்ட் கம்ப்ளீட்டட் என்டையர் கோர்ஸ் ஆஃப் த ஸ்டடி இன் தி யூனிவர்சிட்டி. ஓகேவா? நீங்கள் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கிடுங்க. அதே நேரத்தில் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டு வாங்கினதுக்கப்புறம் மே அப்டைன் தி கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பை அப்ளைங் டைரக்ட்லி டு த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன் தி ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் அலாங் வித் த ஃபீஸ். அதில் ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் சலானில் எடுத்தோ அல்லது டிடி எடுத்தோ டைரெக்டாக யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கண்ட்ரோலர் ஆஃபீஸுக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஒன் டே போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே டிகிரி முடிச்சு ஆல் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் மார்க் ஷீட் ஃபைனல் செம் வந்த உடனே நீங்கள் உடனே டைரெக்டாக ஒரு டைம் போனீங்கன்னா எல்லாமே அங்கே கேட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் தான், டிகிரி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி அப்டைன்டு டைரக்ட்லி ஃப்ரம் தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ டிகிரி சர்டிஃபிகேட்டு நேரடியாக கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல இருந்து தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதனால் வந்து இதுலேயே மீனிங் என்ன தெரிஞ்சிருதுன்னா ஸ்டடி சென்டர் மூலமாகவோ மற்றவங்க மூலமாகவோ வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்னா யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்டடி சென்டர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பை அப்ளைங் இந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம், டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் தான் அப்ளை பண்ணணும். இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. நான் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ மே 13 கான்வகேஷன் நடக்குது. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அனுப்பிடலாம். அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். பிஃபோர் அப்ளைங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரு தரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க.
ஓகேவா, அதுக்குண்டான ஃபீஸும் கட்டணும். வென் கான்விகேஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூட், கான்விகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு கான்விகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, ஓகேவா. ஸோ அதனால் அப்ளை பண்ணுறவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு, ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் சிசிஐஇ அந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரி சர்டிஃபிகேட் நோட்டிஃபிகேஷனுங்கிறது வந்து காமன் ஃபார் ஆல். யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத படிக்கிறவங்க டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ரெகுலராக இருந்தாலும் சரி, வேறு எந்த கேட்டகரியில் படித்தாலும் சரி, எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த அதுக்கு உண்டான ஃபீஸ் டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்கல, அதில் வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதிலே இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வாங்குறதுக்கு ஒரு பாயிண்ட் அங்கே சொல்லிடுறேன். ஸோ அது எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் ஏ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆன்லைன் அட் எஸ்இ வெப் போர்ட்டல். எஸ்டிஇனுடைய வெப் போர்ட்டலில் டிசி ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே போங்க. அல்லது பாருங்கள் அந்த வெப்சைட் இருக்குது, அது உள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 250 ரூபா ஆன்லைன்லேயே பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, அந்த சர்டிஃபிகேட் போட்டுருவாங்க. ஸோ யூ கேன் டவுன்லோட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஓகேவா. ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்து வந்து கஷ்டம் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னா கூட, அர்ஜென்ட்டாக இருந்தால் கூட தட்கால் அப்ளை பண்ணி கூட வாங்க முடியுங்கிற மாதிரி பாருங்கள் இங்கே இருக்குது. Distance education students also can apply for the degree certificates by post under Tatkal scheme. Okay, post la certificate application la download panni Tatkal scheme la kuda neenga apply pannalam. Tatkal scheme garappa fees konja adhigama irukum, adanalae directly neenga ellame irundha edathil irundhe pannidadinga. Doubt undra neradiya university ponaingna anga poi controller of examination section la kettu unga doubt clear panni angaye bank of india bank irukku angaye poiittu neenga challan la eduthu neradiyave neenga kuduthittu vandralam, okay va. அதே தட்கால் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பி அதுக்கு 2 நாள் ஆகும். தட்கால்னால் உடனே நமக்கு வேணும் இல்லையா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் கேட்டுட்ருக்கீங்க, ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் எனக்கு இமீடியட்டாக தேவைப்படுது சார், ஃபாரினில் வேலைக்கு போகணும், வேறு பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் டிலே பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான், நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் ஃபுல்லாக அப்ரூவிங் அத்தாரிட்டி, அவங்க தான் இஷ்யூவிங் அத்தாரிட்டி எல்லாமே. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டைரெக்டாக போகணுன்னா ஒன் டைம் போய் நீங்கள் எல்லாமே வெப்க முடிச்சுட்டு வந்துடலாம், ஓகேவா. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.